வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவின் வடமேற்கு பிராந்தியத்திற்கு நேற்று மாலையிலிருந்து இரவு முழுவதும் ஏராளமான எண்ணிக்கையில் துருக்கி ராணுவமும் ராணுவ வாகனங்களும் சென்று கொண்டிருந்தன. துருக்கி ராணுவம் போகும் திசையை வைத்து அவர்கள் அலிப்போ பிராந்தியத்தை நோக்கி அனுப்பப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். துருக்கி ராணுவத்திற்கு மூன்று இடங்களில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று நாம் வெளியிட்டு காணொலியில் தெரிவித்திருந்தோம். அந்த காணொலியை நாம் தயாரித்த போது அந்த மூன்று இடங்களிலும் துருக்கி ராணுவத்தின் தளங்களுக்கு நேரடியாக சிக்கல் ஏற்படவில்லை. துருக்கி ராணுவ தளங்களுக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த துருக்கி ஆதரவு இயக்கங்களின் தளங்கள் மீதுதான் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன என குறிப்பிட்டிருந்தோம். ரஷ்ய ராணுவம் அங்கு தாக்குதல்களை நடத்தியது. அது தவிர சிரிய ராணுவமும் குர்திஸ் இயக்கமும் எஸ்டிஎஃப் துருக்கி ஆதரவு இயக்கங்களின் தளங்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தன. நேற்று நாம் அந்த காணொலியை வெளியிட்ட பின் நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டது. துருக்கியின் ராணுவ தளங்கள் மீதும் நேரடியாக தாக்குதல் நடைபெற தொடங்கின. முதலாவது தாக்குதல் அலிப்போ பிராந்தியத்தின் வடகிழக்கே உள்ள முக்கிய நகரமான அல்பாவில் நடந்தது. அங்கு ஆரம்பத்தில் துருக்கி ராணுவ தளத்தின் பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் மீது ஸ்னைப்பர் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதன்பின் பெரிய அளவில் ஆர்டிலரிஷர்கள் துருக்கி ராணுவ தளங்கள் மீது விழத் தொடங்கின. அவற்றை ஏவியவர்கள் எஸ்டிஎஃப் இயக்கமும் மற்றொரு மூன்றாவது தரப்பும் என கூறப்படுகிறது. இந்த மூன்றாவது தரப்பு யார் என்பதில் தெளிவான தகவல் கிடையாது. ஆனால் ராணுவ வட்டாரங்களில் கூறப்படும் தகவல் என்னவென்றால், துருக்கி ராணுவத்தின் மீது ரஷ்ய ராணுவம் அல்லது சிரிய ராணுவம் நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டால் அது இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலாக மாறிவிடும். அதை துருக்கியால் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வரை கொண்டு போக முடியும். ஒரு நாட்டின் மீது போர் பிரகடனம் செய்யாமல் தாக்குதல் நடத்தினால் பின்னாட்களில் சர்வதேச போர்க்குற்ற விசாரணைகளில் சிக்கவும் வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் யார் தாக்குகிறார்கள் என்று தெரியாமல் தாக்கினால் துருக்கியால் யார் மீதும் குற்றம் சுமத்த முடியாது, சட்ட ரீதியாக எதுவும் செய்யவும் முடியாது. பெரும்பாலும் அப்படியான ஒரு தாக்குதல் தான் இந்த மூன்றாவது தரப்பிலிருந்து வந்த தாக்குதல் என்று கூறப்படுகிறது. எப்படியோ யார் தாக்கினால் என்ன, அல்பாப் நகரில் துருக்கி ராணுவம் அமைந்திருந்த இரண்டு பிரதான ராணுவ தளங்கள் மற்றும் ஒரு தற்காலிக ராணுவ தளம் ஆகியவை கடும் சேதத்தை சந்தித்தன. துருக்கியின் பல ராணுவ வாகனங்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சிதறி போய்விட்டன. அங்கே துருக்கி ராணுவ தளங்கள் மீது மற்றொரு ஆர்டிலரி தாக்குதல் நடைபெற்றால் அந்த நகரத்தில் இருந்தே துருக்கி ராணுவம் முழுமையாக துடைத்தறியப்படும் என்ற நிலையில் உடனடியாக அங்கு ஏராளமான எண்ணிக்கையில் துருப்புகளையும் ராணுவ வாகனங்களையும் வைத்துள்ளது துருக்கி. அதைத்தான் இந்த காணொலியின் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தோம். நேற்றிரவு துருக்கியின் ராணுவ வாகனங்கள் சிரியாவின் ஹப்லோசன் எல்லைக் கடவையை கடந்து வரிசையாக இட்லி பிராந்தியத்திற்கு செல்லும் பாதையில் சென்று கொண்டிருந்தன. ராணுவ துருப்புகளும் வாகனங்களும் துருக்கியின் ஹட்டே மாகாணத்தில் உள்ள ராணுவ தளங்களிலிருந்தே அனுப்பப்பட்டனர். சிரியாவில் துருக்கி நடத்தும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு தேவையான துருப்புகளையும் ராணுவ சாதனங்களையும் இந்த மாகாணத்திற்கு கொண்டு வந்துதான் அங்கிருந்து சிரியாவின் எல்லைக்குள் அனுப்புவது துருக்கி ராணுவத்தின் வலிமையான நடைமுறை. அந்த ஹட்டே மாகாணத்தை துருக்கி மொழியில் ஹட்டாச்சிலி என்று அழைப்பார்கள். இது லெவன்டைன் கடலின் கரையோரமாக அமைந்துள்ளதால் கப்பல் மூலமாகவே இந்த மாகாணத்திற்குள் ஆயுதங்கள் அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். துருக்கி ராணுவம் தற்போதுள்ள நிலையில் தமது ராணுவ பலத்தை அங்கு அதிக அளவில் அதிகரிக்காவிட்டால் அலிப்போ, லடாக்கியா, ஹமா மற்றும் இட்லிப் ஆகிய பிராந்தியங்களிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டிய நிலை ஏற்படலாம். ஏற்கனவே இட்லிப் பிராந்தியத்தில் உள்ள தமது ராணுவ கண்காணிப்பு தளங்களை கடந்த வாரம் அங்கிருந்து அகற்றிவிட்டார்கள் அவர்கள். காரணம், அந்த கண்காணிப்பு தளங்களை சூழவுள்ள பகுதிகள் சிரிய ராணுவத்தால் முழுமையாக கைப்பற்றப்பட்டுவிட்டன. முன்பு 2018 இதுபோன்றதொரு இக்கட்டான நிலை துருக்கி ராணுவத்திற்கு ஏற்பட்ட போதுதான் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் தாமே நேரில் ரஷ்யா சென்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு திரும்பினார். அதன் பின்னரே துருக்கி ரஷ்ய கூட்டுரோந்துகள் தொடங்கின. இம்முறையும் அப்படியொரு முயற்சி செய்யப்படலாம்.